அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்டுக்கோ அல்லது வந்து உங்களோட லவ்வருக்கோ அல்லது உங்களோட ஒய்ஃபுக்கோ வந்து பர்த்டே அப்படின்னா, ஸோ நார்மலாக விஷ் பண்ணாமல் அவங்களோட நேம்லேயே வந்து பர்த்டே சாங் வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி அவங்களுக்கு சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா நேம்ஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஸோ வந்து நிறையா பேர் நேம் வந்து டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த நேம் வேணுனாலும் அந்த நேம்லேயே வந்து உங்களுக்கு பர்த்டே சாங் வந்து கம்போஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்குன்னே தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் இது தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா www.1happybirthday.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கனாவே வந்துடும். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணினீங்கனாலும் இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ ஓப்பன் ஆன உடனே அதோட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஏபிசிடி லைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களோட நேம் என்ன எதில் ஸ்டார்ட் ஆகுதோ, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா அதில் நீங்கள் பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா மேலே வந்து ஃபைண்ட் யுவர் நேம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஏஜ் வைஸாகவும் இருக்குது, அதே போல் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஃபைண்ட் யுவர் நேமில் வந்து நான் விஜய் அப்படின்னு டைப் பண்ணி நான் சர்ச் பண்ணுறேன். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய்ங்கிற நேம் மட்டும் இல்லாமல் விஜயோட சம்மந்தப்பட்ட எல்லா நேமுமே வந்துருச்சு. விஜயா, விஜயகாந்த், விஜயஸ்ரீ இந்த மாதிரி வந்து எல்லாமே ஃபுல்லாக வந்துருச்சு. இதில் வந்து உங்களோட நேம் இது என்ன நேம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதை செலக்ட் பண்ணலாம். இப்போ விஜய்ங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் ஆப்ஷன் வருது, அதாவது ப்ளே பர்த்டே சாங் ப்ளே பண்ண சொல்லி கேட்குது. ஸோ டவுன்லோட் பண்ண சொல்லி கேட்குது. ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் டவுன்லோட் ஆகும்னு சொல்லி கேட்குது. இமெயில் பண்ண சொல்லி கேட்குது, இல்லை எஸ்எம்எஸ் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ இதில் எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து யூடியூப் வீடியோஸ் தனியாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப்லேயே வந்து ப்ளே ஆகும். உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து அந்த லிங்கை வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா யூடியூப் வீடியோ எப்படி MP3-ஆக மாற்றுறது அப்படிங்கிற வீடியோ வந்து என்னோடய சேனலில் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதை எப்படி மாற்றுறதுங்கிறத மாற்றிட்டு MP3-ஆக வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு விஷேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எந்த நேமாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒரு சாங் வந்து கம்போஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஏஜ் நான் கிளிக் பண்ணுறேன். ஏஜ்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஏஜ் வைஸாக வந்து சாங்ஸ் இருக்குது. அதே போல் மோர் கிளிக் பண்ணணும்னா ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேம்ஸில் இருக்கிற சாங்ஸும் இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு நிறையா விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பர்த்டே விஷஸ் இந்த மாதிரி வந்து நிறையா விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டேப் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா என்ன நேமாக இருந்தாலும் நீங்கள் வந்து பர்சனலாக கம்போஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலையும் இருந்து அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். மேடம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.